ஜாழ் மறையலை தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியிலே எங்களோடு இணைந்திருப்பவர் தமிழ் சிவில் சமூக அமைப்பின் ஆரம்பகால உறுப்பினர் திரு சிவ சரவணபவான் சுந்தரேஸ்வரன் அவர்கள். வணக்கம். வணக்கம் ஃபாதர். இன்றைய அரசியல் நிலையை பற்றி நீங்கள் பேச முடியுமா? இன்றைய அரசியல் நிலை என்று கூறும் பொழுது எனக்கு முதலிலே ஞாபகம் வருவது, நகரங்களை எரித்தது யார் என்று தேடாதீர்கள், பைத்தியங்களின் கையில் நெருப்பு பட்டிகளை கொடுத்தது யார் என்றதை தேடுங்கள் என்ற அந்த கூற்றுத்தான் நினைவுக்கு வருகிறது. இன்றைய அரசியல் நிலைக்கு காரணமாக ஒரு தரப்பினரை மட்டும் நாங்கள் விரல் சுட்டி காட்ட முடியாது. கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி என்று சொல்வார்கள், அது ஒரு கூட்டு பொறுப்பு. நாங்கள் அனைவரும் பொதுமக்களாக, அரசாக, அரசியல் கட்சிகளாக, பொது அமைப்புகளாக அனைவருமே சிலவற்றை செய்யாது விட்டதும் செய்யக்கூடாதவற்றை செய்ததும் இன்றைய நிலைக்கு காரணம் என்று நான் நினைக்கின்றேன். பொதுமக்களாக எங்களுடைய நலன்கள் சார்ந்து நேரடியான ஈடுபாட்டை காட்டாமல் எங்களுக்காக யாராவது குரல் கொடுப்பார்கள் என்ற ஒரு அனுமானத்தின் அடிப்படையில் முக்கியமாக அரசியல் தரப்புகளிடம் எங்களுடைய பொறுப்புகளை பாராதீனப்படுத்தி, அவுட்சோர்ஸ் பண்ணுறது என்று சொல்வார்கள், பாராதீனப்படுத்தியபடியால் அவர்கள் தான் தோன்றித்தனமாக நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் அதன் விளைவாக ஏற்பட்ட ஒரு மிக சிக்கலான நிலையும் தான் சுருக்கமாக இன்றைய அரசியல் நிலைமை. தென்னிலங்கையிலே அதனுடைய பரிமாணம் வேறு, எங்களுடைய தமிழ் பிரதேசங்களிலே அதனுடைய பரிமாணம் வேறு. தென்னிலங்கையிலே இனத்துவம் சார்ந்த உணர்வுகளை தட்டியெழுப்பி அதனூடாக மக்களிடம் வாக்கு கேட்டு அதனூடாக ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி அதன் வழி தங்களுடைய நலன்களை பேணிக்கொள்வதில் அரசியல்வாதிகள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஆகவே அங்கே தென்னிலங்கையைச் சேர்ந்த பொதுமக்கள் தோல்வியடைந்திருக்கிறார்கள், தென்னிலங்கையிலே பாரம்பரியமாக வந்த அரசியல்வாதிகள் அதிலே வென்றிருக்கிறார்கள். அதற்கு பதில் வினையாற்றக்கூடிய அல்லது பதில் வினையாற்ற வேண்டிய தமிழ் சமூகமும் அதே தவறை செய்து எங்களுடைய உண்மையான நலன்களை பிரதிநிதித்துவப்படுத்தி அதற்காக செயற்படாது, அதனை வெறும் கோஷங்களாக மட்டும் வைத்து கொண்டு தங்களுடைய கட்சி நலனோ சார்ந்தோ அல்லது தனிப்பட்ட நலன்கள் சார்ந்தோ செயற்பட்ட அரசியல்வாதிகளை நாங்கள் அங்கீகரித்து தொடர்ந்தும் தெரிவு செய்து வருவதால் இன்றைய ஒரு கையறு நிலையில் இரண்டு சமூகங்களும் இருக்கின்றன. அண்மையில் நடந்து முடிந்த ஜனாதிபதி தேர்தல் எங்களுக்கு தெரியும், அதிலே தமிழ் சிவில் சமூக அமைப்பு மிகவும் காத்திரமான ஒரு பங்களிப்பை செய்திருக்கிறது. அதாவது ஒரு தமிழ் ஒருவரை நாங்கள் ஜனாதிபதி தேர்தலில் முன்னிலைப்படுத்தியிருந்தோம். குறிப்பாக 226,000 வாக்குகள் அவருக்கு கிடைத்திருந்தன. அதுக்கு உண்மையாக முதுகெலும்பாக செயல்பட்டது தமிழ் சிவில் சமூக அமைப்பு. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? மக்கள் இதை எதிர்பார்த்திருந்தார்களா, அல்லது நீங்கள் சொல்லுகின்ற போது மக்கள் அதற்கு சரியாக விடை கொடுத்திருக்கிறார்கள்? குறிப்பாக 226,000 வாக்கு என்பது சொல்லுவது சாதாரண வாக்கு அல்ல. இந்த நேரத்திலே அப்படிப்பட்ட நிலையிலே மக்கள் நம்பி வாக்களித்திருக்கிறார்கள். அப்படி என்று சொன்னால் மக்கள் எதையோ எதிர்பார்த்து தான் இதை செய்திருக்கிறார்கள். இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? கடந்த ஜனாதிபதி தேர்தல் என்பது ஒரு புதிய பரிசோதனை முயற்சி. ஜனாதிபதி தேர்தலை ஒரு அரசு தலைவரை தேர்ந்தெடுக்கும் தேர்தலாக நிராகரித்து அதனை ஒரு குறியீடாக தமிழ் மக்கள் தமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, இலங்கை என்ற அரசு கட்டமைப்புக்குள்ளும் அதற்கு அப்பாலும் அவர்கள் எதிர்பார்ப்பது என்ன என்கின்ற ஒரு செய்தியை சொல்லக்கூடிய ஒரு ஊடகமாகத்தான் ஜனாதிபதி தேர்தல் பயன்படுத்தப்பட்டது. இதுவரை காலமும் நடந்த ஜனாதிபதி தேர்தல்களில் நாங்கள் ஒரு ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்காக, முக்கியமாக ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்காக என்பதற்கு அப்பால் யார் ஜனாதிபதியாக வரக்கூடாதோ அதற்கு எதிரான ஒரு தரப்பை தெரிவு செய்வதற்காகத்தான் இது பயன்படுத்தப்பட்டது. ஆனால் அவ்வாறு தெரிவு செய்யப்பட்டவர்கள் கூட ஒரே நிகழ்ச்சி நிரலை கொண்டிருந்தவர்கள்தான். ஆகவே இம்முறை அதனை மறுதளித்து நாங்கள் எங்களுடைய குரலை, தமிழ் மக்களுடைய குரலை உலகறிய செய்வதற்கான அல்லது தமிழ் மக்கள் தங்களை ஒரு தேசமாக உணர்ந்து தங்களை திரட்டித் கொள்வதற்கான ஒரு ஊடகமாகத்தான் ஜனாதிபதி பொது வேட்பாளர், தமிழ் பொது வேட்பாளர் என்கின்ற எண்ணக்கரு உருவாக்கப்பட்டு அது ஒரு காத்திரமான வெற்றியை கொண்டு வந்திருக்கின்றது. ஆகவே மக்களிடம் அந்த உணர்வு, தேசமாக திரழ்தல் என்ற உணர்வு நிச்சயமாக இருக்கிறது.
அதிலே எந்த விதமான சந்தேகங்களும் இல்லை. சிவில் அமைப்புகளாக, அதாவது பொதுமக்கள் அமைப்புகளாக ஒரு தேர்தல் முறைமையை கையாள்வதில் எங்களுக்கு பல மட்டுப்பாடுகள் இருக்கின்றன. அதற்கான கட்டமைப்பு, அதற்கு தேவையான அரசியல் பிரக்ஞை உருவாக்கம் என்பவை தொடரராது செய்யப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் நாங்கள் அதை ஒரு பரிசோதனை முயற்சியாக கையில் எடுத்து அதில் வெற்றி பெற்றிருக்கின்றோம். அது ஒரு நல்ல குறிகாட்டி. அதை மேலும் செழுமைப்படுத்தி முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டும் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம். முன்னோக்கி செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு கருத்து வரவேற்கத்தக்க கருத்து. அதிலே நாங்கள் உண்மையிலே மக்கள் எல்லாரும் ஒரு திரட்சியாக அதை விரும்பி இருக்கிறார்கள். ஆனால் இப்போது நாங்கள் பார்க்கிற போது சங்கு சின்னம் ஒரு பொது கட்டமைப்பினுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு சின்னமாக தரப்பட்டது. மக்கள் அதுக்கு தான் வாக்களித்திருந்தார்கள். பெருவாரியான மக்கள் அதுக்கு வாக்களித்திருந்தார்கள். இப்போது நாங்கள் பார்க்கிற போது நிலைமை வித்தியாசமாக இருக்கிறது. சங்கு சின்னத்தை இன்னும் ஒரு கொஞ்ச பெயர் அதை கொண்டு போகிறார்கள். இன்னும் நீங்கள் பார்க்கின்ற போது எங்களுடைய சமூகத்தில் எத்தனையோ கட்சிகள், சுயேட்சை கட்சிகள் எல்லாம் பிரிந்து தேர்தலில் நிற்கின்றார்கள். அப்போ நீங்கள் இந்த பொது கட்டமைப்பை உருவாக்குகின்ற போது நிச்சயமாக மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் செய்திருப்பீர்கள். MOU, அதாவது ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்று செய்திருக்கிறீர்கள். அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்திலே இந்த பொது கட்டமைப்பினுடைய மேன்மை எங்கே தங்கியிருக்கிறது அப்படின்னு சொன்னால், இந்த சங்கு என்கின்ற இந்த சின்னத்திலே இந்த போட்டியிருக்கின்ற விஷயங்கள் பற்றியெல்லாம் நீங்கள் மக்களுக்கும் சொல்லியிருக்கிறீர்கள். அது உங்களுக்கும் தெரிந்த விடயம். இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இப்படியெல்லாம் பிரிந்து போய் இருக்கின்றதால் மக்கள் இப்படி நம்பி, சங்கையும் அந்த நபரையும் நம்பி ஒரு தமிழ் மக்கள் செய்த ஒரு விடயம் என்று சுக்குநூறாகி போயிருக்கிறது. சிவில் அமைப்புகள் தமிழ் மக்கள் பொதுச்சபையாகவும், அரசியல் தரப்புகள் ஒரு கட்சி கூட்டாகவும், இரண்டும் சமதரப்பாக இணைந்து செய்யப்பட்டது தான் அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம். அந்த இரண்டு தரப்பும் இணைந்த கட்டமைப்பு தான் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு என்று பெயரிடப்பட்டது. ஆரம்பத்திலிருந்தே ஒரு சிவில் தரப்பாக நாங்கள் வலியுறுத்தி கூறிய விடயம், இந்த தேர்தலில் இந்த ஜனாதிபதி பொது வேட்பாளருக்காக பயன்படுத்தப்படும் சின்னம் அடுத்து வரும் தேர்தல்களில் எந்த கட்சிகளாலும் பயன்படுத்தப்படக்கூடாது. அதேபோல ஜனாதிபதி பொது வேட்பாளராக களமிறக்கப்படுபவர், அவர் ஒரு குறியீடு. ஆகவே அவரும் தொடர்ந்து வரும் தேர்தல்களில் தான் ஒரு வேட்பாளராக இருக்கக்கூடாது என்ற அடிப்படையில்தான் அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது. துரதிர்ஷ்டவசமாக அந்த சின்னம், நாங்கள் தேர்ந்தெடுத்த பொது சின்னத்தை, அதிலே எம்மோடு இணைந்து பயணித்த சில அரசியல் கட்சிகள் அவை அந்த சின்னத்தை கையகப்படுத்தி கொண்டன. அதிலே எங்களுக்கு சட்ட ரீதியான வலு இல்லை. அதை சவாலுக்குட்படுத்துவதில் எங்களுக்கு சட்ட ரீதியான வலு இல்லை. எங்களுக்கு அறம் சார்ந்த, தார்மீக நெறி சார்ந்த கோரிக்கை தான் அல்லது உரிமை தான் உண்டு. நாங்கள் அஞ்சியதும் அதுதான். அதாவது தமிழ் அரசியல் பரப்பிலே அரசியல் கட்சிகள் பொதுமக்களுடைய நலன்களை மீறி தான் தோன்றித்தனமாக நடக்கக்கூடிய சூழ்நிலையை நாங்கள் இந்த 15 வருடங்களிலே உருவாக்கியிருக்கிறோம். தனித்தும் கூட்டாகவும் உருவாக்கியிருக்கிறோம். அதன் விளைவாகத்தான் இது நடந்தது. இன்னொரு வகையில் பார்க்க போனால், அவ்வாறு செய்ததன் ஊடாக அந்த கட்சிகள் தங்களை தாங்களே அரசியல் ரீதியாக அம்பலப்படுத்தி இருக்கின்றன. பொதுமக்கள் நலன் என்பதற்கு அப்பால் அல்லது அதனை பின்னிறுத்தி தங்களுடைய கட்சி நலன்களை மேம்படுத்துகின்ற அல்லது முன்னிறுத்துகின்ற ஒரு செயற்பாட்டை அவர்கள் பகிரங்கமாக செய்திருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் அரசியல் ரீதியாக தங்களை அம்பலப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதும், அது நாங்கள் போக வேண்டிய திசை எது என்பதை எங்களுக்கு தெளிவாக கோடி காட்டி நிற்கின்றது. அந்த அடிப்படையில் தான் எதிர்கால செயற்பாடுகள் வடிவமைக்கப்பட வேண்டும் என்று நினைக்கிறேன். ஒரு பொது கட்டமைப்பிலே நாங்கள் இணைந்திருக்கின்ற போது நம்பி தான் நீங்களும் இந்த சிவில் சமூக அமைப்பும் அதை நம்பித்தான் இதை நீங்கள் போயிருப்பீர்கள். ஆனால் துரதிருஷ்டவசமாக இப்படி ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. சரி, இது இவ்வாறு இருக்க இப்போது இந்த நீங்கள் மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு செய்தி என்ன? அதாவது இந்த சிவில் சமூக அமைப்பு யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்கின்ற நிலையிலே தெளிவாக இருக்கிறதா, அல்லது மக்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய விடயம் என்ன இதை பற்றி? ஏன்னா பல கட்சிகள் இங்கே வந்திருக்கின்றன. பலரும் வீடு வீடாக செல்லுகின்றார்கள், தங்களுக்கு வாக்கு கேட்கின்றார்கள். பலரும் தெரிந்தவர்கள் போல இருக்கிறார்கள். ஒவ்வொரு கட்சியையும் அல்லது ஒவ்வொரு சுயேட்சை குழுவையும் நாங்கள் பார்க்கிற போது அதற்குள்ளே யாரோ ஒருவரோ இருவர் மிக முக்கியமானவர்களாக இந்த
எங்களுடைய தமிழ் பிரதேசங்களில் பேசப்படுகின்றவர்களாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நிலையிலே உங்களுடைய கருத்து என்ன? சிவில் சமூக அமைப்பு இதை பற்றி ஏதாவது யோசிக்கிறதா? இதற்காக ஏதாவது செயல்படுகிறதா? முதலாவதாக தமிழ் மக்களுடைய அரசியல் பிரஜை என்பது அல்லது தமிழ் மக்களின் அரசியல் உணர்வூட்டல் நிலை என்பது மீள்பார்வைக்குட்படுத்தப்பட வேண்டிய ஒன்று. தென்னிலங்கையை பொறுத்தவரையிலே ஒரு நாடாளுமன்ற தேர்தல், அதிலே தங்களுக்கான பிரதிநிதிகளை ஏன் தெரிவு செய்ய வேண்டும் என்பதில் இரண்டு கேள்விகளுக்கு இடமில்லை. அந்த முறைமை அவர்களுக்கானது. அந்த முறைமைக்கு தேவையான பிரதிநிதிகளை தெரிவு செய்வது அவர்களுடைய பணி. அதிலே அந்த முறைமைக்கு ஏற்ப சிறப்பாக செயற்படக்கூடியவர்களை தெரிவு செய்ய வேண்டும். அது அவர்களுடைய தீர்மானம். எங்களை பொறுத்தவரையில் இந்த முறைமை பாராளுமன்ற தேர்தல் முறைமை அல்லது பாராளுமன்ற ஆட்சி முறைமை தான் எங்களுடைய பிரச்சனைகளுக்கு காரணமாகவும் அமைந்தது. இந்த முறைமைக்கு கீழே எண்ணிக்கையில் பெரும்பான்மையான ஆட்களை கொண்ட ஒரு தேசிய இனம் மற்ற தேசிய இனங்களை அல்லது தி அதர்ஸ் என்று சொல்லப்படுபவர்களை கட்டமைப்பு ரீதியாக முறைமை சார்ந்தே ஒடுக்கக்கூடிய வல்லமையை இந்த முறைமை கொடுத்திருக்கிறது. மலையக மக்களுக்கான பிரஜா உரிமை மறுக்கப்பட்ட சந்தர்ப்பமாக இருக்கட்டும், தனிச்சிங்கள சட்டம் ஒரு கொண்டு வந்த சந்தர்ப்பமாக இருக்கட்டும், தரப்படுத்தல் கொண்டு வரப்பட்ட சந்தர்ப்பமாக இருக்கட்டும், பயங்கரவாத தடைச்சட்டம் கொண்டு வரப்பட்ட சந்தர்ப்பமாக இருக்கட்டும், குடியேற்ற திட்டங்கள், விவசாய குடியேற்ற திட்டங்கள் உருவாக்கப்பட்ட சந்தர்ப்பங்களாக இருக்கட்டும், அனைத்திலுமே அவை சட்டபூர்வமாக அரசியல் ஜாப்புக்கு உட்பட்டு செய்யப்பட்ட வழிமுறைகள் தான். எங்களுடைய சூழ்நிலையில், இலங்கைக்குரிய சூழ்நிலையிலே ஒரு சமச்சீரற்ற அதிகார பரவல் நடைபெற வேண்டும். எண்ணிக்கை அடிப்படையாக அல்லாமல் மானிட நீதி சார்ந்து அந்த பரவல் நடைபெற வேண்டும். அதனை இந்த முறைமை செய்ய முடியாது. ஆகவே நாங்கள் தமிழ் தேசிய இனமாக நாங்கள் நாடாளுமன்றத்திற்கு அங்கத்தவர்களை அல்லது பிரதிநிதிகளை தெரிவு செய்ய பொழுது எங்களுடைய நோக்கம் என்பது முற்றிலும் வேறுபட்டது. ஒரு புதிய முறைமையை எவ்வாறு வடிவமைப்பது, இருக்கும் முறைமைக்குள் மேலும் பாதகமான விளைவுகள் ஏற்படாமல் எவ்வாறு தடுத்து கொள்வது, அதற்கான குரலாக, அதற்கான பிரதிநிதிகளாகத்தான் நாங்கள் நாடாளுமன்ற பிரதிநிதிகளை தெரிவு செய்ய வேண்டி இருக்கிறது. ஆனால் துரதிருஷ்டவசமாக நாங்கள் தென்னிலங்கை எவ்வாறு தனக்குரிய நபர்களை தெரிவு செய்கிறதோ அதே பாணியில் இந்த முறைமையினுடைய போதாமைகளை உணராமல் தனிநபர்களால் சில விடயங்களை சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் அல்லது பொய்யான நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நாங்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தலை அணுகுகிறோம். ஆகவே இங்கே மிக பலமான குழப்பங்கள் இருக்கின்றன. இளையவர்கள் வந்தால் நிலைமையை மாற்றலாம், நேர்மையானவர்கள் வந்தால் நிலைமையை மாற்றலாம் போன்ற பல்வேறு வகையான சிந்தனைகள் உருவாகி அதனால் எண்ணுக்கணக்கற்றவர்கள் இந்த தேர்தலிலே களமிறங்கி இருக்கிறார்கள். ஆனால் உண்மை அதுவல்ல. எங்களுக்கு தேவை இரண்டு. ஒன்று, நாங்கள் தெரிவு செய்யும் பிரதிநிதிகள் அறம் சார்ந்து ஒரு மக்கள் கூட்டத்தின், அடக்கப்படுகிற மக்கள் கூட்டத்தினுடைய நலன்களை மேலே தூக்கி பிடிக்கின்ற அறம் சார்ந்த நிலைப்பாடு கொண்டவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவது விடயம், அதிலே வினைத்திறனாக செயற்பட வேண்டும். அந்த முறைமையை உருவாக்குவதில், மாற்றை உருவாக்குவதில், எங்களுக்கான பலத்தை கட்டி எழுப்புவதில் வினைத்திறனாக செயற்பட வேண்டும். இதுதான் எங்களுடைய விசேடித்த தேவைகள். ஆனால் துரதிருஷ்டவசமாக இன்று களத்தில் இருப்பவர்களில் விரல் விட்டு எண்ணக்கூடியவர்களை தவிர மற்றவர்கள் இந்த இரண்டு வகுதிகளுக்கும் உள்ளும் வரமாட்டார்கள். அவர்களிடம் ஒரு ஆர்வக்கோளாறு ஒன்று இருக்கிறது. நாங்கள் ஏதோ சாதித்து விடுவோம், நேர்மையாக இருப்பதன் மூலம் செய்து விடுவோம் என்கிற விஷயம் இருக்கிறது. ஆனால் ஆழமான அரசியல் புரிதலும் இந்த முறைமை பற்றிய தூர நோக்கும் இல்லாமல் எவராலும் எதுவும் செய்ய முடியாது. ஆகவே இந்த தேர்தலிலே அதற்கான தயாரிப்பு இன்னும் நடைபெறவில்லை. அதாவது மக்கள் இவற்றை சீர்தூக்கி பார்த்து தங்களுக்கான நபர்களை உருவாக்கி களமிறக்க வேண்டிய சூழல் இப்பொழுது இல்லை. ஆகவே இப்பொழுது நாங்கள் செய்யக்கூடியது சில முற்காப்பு நடவடிக்கைகள் மட்டும்தான். அந்த முற்காப்பு நடவடிக்கைகளில் ஒன்றாக இருக்கக்கூடியது இந்த முறைமையை முற்றுமுழுதாக அங்கீகரித்து அதனை கேள்விக்கு உட்படுத்த மறுக்கின்ற தென்னிலங்கை அரசியல் கட்சிகளுக்கு வாக்களிக்கக்கூடாது. அதிலே இன்றைக்கு
ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற அனுரகுமார திசாநாயக்கா இருக்கின்ற கட்சி, அது ஜேவிபி, அதனுடைய முன்னணியாக இருக்கின்ற தேசிய மக்கள் சக்தி என்ப அந்த இரண்டும் கூட இந்த முறைமையை ஏற்றுக்கொண்டவர்கள் தான். தமிழ் மக்களுக்காக, ஏனைய தேசிய இனங்களுக்கான சிறப்பான பிரச்சனைகள் இருக்கின்றன, இந்த முறைமைக்குள்ளே அதை தீர்க்க முடியாது என்பது குறித்த அந்த உண்மையை அவர்கள் இதுவரைக்கும் ஒத்துக்கொண்டதில்லை. மாறாக அதற்கு எதிராகத்தான் செயற்பட்டிருக்கிறார்கள். ஆகவே தென்னிலங்கை கட்சிகளுக்கு வாக்களிக்கக்கூடாது. அதே போல அந்த தென்னிலங்கை கட்சிகளினுடைய எடுப்பார்கை பிள்ளைகளாக இருக்கின்ற, அல்லது அவர்களை கண்மூடித்தனமாக ஆதரிக்கின்ற தமிழ் பேசும் பரப்பிலே இருக்கிற கட்சிகளையும் நாங்கள் ஆதரிக்க முடியாது. மூன்றாவதாக, தமிழ் தேசியத்தின் பெயரால் இதுவரை காலமும் நாடாளுமன்றத்திற்கு சென்று உண்மையிலே அந்த தேசிய உருவாக்கத்தின் ஆன்மாவிற்கு எதிரான செயற்பாடுகளையே மேற்கொண்டிருக்கின்ற, தங்களுடைய அறிவு புலமையால் அல்லது தங்களுடைய சொந்த நலன்களுக்காக, கட்சி நலன்களுக்காக இந்த மக்கள் நலன்களை பின்தள்ளி வேறு நலன்களை முன்னிறுத்திய மனிதர்களையும் கட்சிகளையும் தெரிவு செய்யக்கூடாது. அதிலே மிஞ்சி இருக்கின்ற மற்றவர்களை பொறுத்தவரையில் சுயேட்சைகளாக களமிறங்கியுள்ள எந்த விதமான அரசியல் பின்னணியும் அல்லது அரசியல் புரிதலும் அற்ற, வெறுமனே நன்னம்பிக்கை மட்டும் உள்ளவர்களும், அல்லது வேறு பல தரப்புகளினுடைய தூண்டுதலால் இந்த சுயேட்சை குழுக்களாக களமிறங்கியவர்களும் உண்மையிலே அவர்களுக்கு வாக்களித்து எந்த விதமான மாற்றமும் ஏற்படப்போவது இல்லை. இந்த ஐந்தையும் தவிர்த்துவிட்டு ஏதாவது இருக்கிறதா என்று பார்த்துத்தான் வாக்களிக்க வேண்டிய ஒரு கையறு நிலையில் நாங்கள் இருக்கிறோம். கடந்த 15 வருடங்களாக யுத்தத்திற்கு பின்னான ஒரு அரசியல் நிலைமை என்பது மிக குழப்பகரமாக இருந்திருக்கின்றது. எங்களுக்கு முன்னுதாரணங்களும் இல்லை. உலகத்தில் கூட இவ்வாறான அரசற்ற தேசிய இனங்கள் எவ்வாறு தங்களை பலமாக திரட்டுவது, ஒன்றாக செயற்படுவது என்பதற்கு முன்னுதாரணங்கள் இல்லை. ஆகவே அந்த பாதிப்புகள் எங்களுக்குள்ளும் இருக்கும். அது சில நேரங்களில் அது இயல்பானது. ஆனால் இவற்றை மீறி நாங்கள் பயணிக்க வேண்டுமென்றால் நாங்கள் தெளிவாக சிந்திக்க வேண்டும். அப்படி சிந்திப்பவர்கள், விரல் விட்டெண்ணக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அவ்வாறானவர்களுக்கும் அவ்வாறான கட்சிகளுக்கும் வாக்களிப்பதுதான் சிறந்தது. ஆனால் ஒரு சிவில் அமைப்பாக நாங்கள் எந்த ஒரு கட்சியையும் பெயர் சுட்டி இந்த கட்சிக்கு வாக்களியுங்கள் என்று கூற முடியாது. ஏனெனில் தாராளவாத ஜனநாயக முறைமையின் கீழ் அரசியல் கட்சிகள் தான் தோன்றித்தனமாக நடப்பதை தடுக்கின்ற ஒரு தரப்பாகத்தான் சிவில் அமைப்பு இருக்க வேண்டும். அது கண்மூடித்தனமாக ஏதோ ஒரு கட்சியை பெயர் சுட்டி கூறும் பொழுது அதனுடைய வகிபாகத்தை, எதிர்கால வகிபாகத்தை கேள்விக்குள்ளாக்கும். ஆங்கிலத்தில் சொல்வார்கள், நீங்கள் யூ கேனாட் பி எ பிளேயர் அண்ட் அ ரெஃப்ரி என்று. நாங்கள் விளையாடுபவர்களாகவும் அதே நேரத்தில் நடுவராகவும் இருக்க முடியாது. ஆகவே நாங்கள் ஒரு நடுவராக இருக்க வேண்டுமென்றால் எதிர்காலத்திலே அரசியல் பரப்பிலே நாங்கள் ஒரு பங்கேற்கும் விளையாடுபவர்களாக இருக்க முடியாது. பெயர் சுட்டி ஒரு கட்சிக்கு வாக்களியுங்கள் என்று கோருவதும் அதுதான். நாங்கள் அதனுடைய அடிப்படைகளையும் அதன் பின்னாலுள்ள கோட்பாடுகளையும் கோடி காட்டி சொல்லலாமே தவிர, தெளிவாக அல்லது ஒரு கட்சியை பெயர் சுட்டி நாங்கள் இன்றைக்கும் சொல்லக்கூடாது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு அமைக்கப்பட்ட போதும் பாராளுமன்றத்தில் 22 ஆசனங்கள் இருந்தன. 22 பிரதிநிதிகள் அங்கே இருந்தார்கள். அப்போது கூட அவர்கள் ஒன்றாக இணைந்திருந்த காலத்திலே கூட அவர்கள் குரல் கொடுத்தார்கள். ஆனால் எதையுமே சாதிக்க முடியவில்லை. மனிதாபிமானம், மனிதநேயம் என்ற விஷயத்தை நாங்கள் இதுக்குள்ளே கொண்டு வரவே முடியாது. ஏன்னு சொன்னால் அது அரசியல் நிலைமைகள் அல்லது அரசியல் அமைப்பு அது எதுக்கு சாதகமாக அமைந்திருக்கிறது என்பது எங்களுக்கு வடிவாக தெரியும். தமிழ் சிவில் சமூக அமைப்பு என்று சொல்லிக்குள்ள அதுக்குள்ளே பல கட்டமைப்புகள் உள்ளுக்குள்ளே ஒன்றிணைக்கப்படுகின்றன. கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 50 மேற்பட்ட குழுக்கள் அதுக்குள்ளே இருக்கின்றன. 50 மேற்பட்ட குழுக்கள் அதுக்குள்ளே இருக்கின்றன என்று சொல்லி சொன்னால் அது சாதாரணமான ஒரு விடயமல்ல, ஒரு பலம் வாய்ந்த ஒரு அமைப்பு. இந்த அமைப்புனாலே ஏன் சரியானதொரு கட்டமைப்பை உருவாக்க முடியாமல் இருக்கிறது? இதில் தான் அந்த எங்களுக்கான எதிர்கால திசை வழி தீர்மானிக்கப்பட வேண்டிய இடம் இங்கே தான் இருக்கிறது. பல பொதுமக்கள் அமைப்புகள், சிவில் அமைப்புகள் என்று சொல்லக்கூடிய பல பொதுமக்கள் அமைப்புகள் ஒன்றாகி அல்லது ஒரு புரிந்துணர்வுக்கு வந்து அதன் மூலமாக உருவாக்கப்பட்டது தான் தமிழ் மக்கள் பொதுச்சபை. ஆனால்
இந்த 15 வருட காலங்களில் நடந்த அரசியல் மயமாக்கச் செயற்பாடுகள், கட்சி மயமாக்கல் அல்ல, அரசியல் மயமாக்கச் செயற்பாடுகள், அரசியல் பிரக்ஞை உருவாக்கம் என்பது போதுமான அளவு தமிழ் சமூகத்தில் நடக்கவில்லை. அதனுடைய விளைவுகள் இந்த பொதுமக்கள் அமைப்புகளிலும் தெளிவாக தெரிகின்றது. ஆகவே தமிழ் பொதுமக்கள் அமைப்புகளாக கூட அந்த அமைப்புகளிடம் பல கோட்பாட்டு மயக்கங்கள் இருக்கின்றன. எவ்வாறு இந்த சுயாட்சி குழுக்கள் களத்தில் இறங்கினவோ அதே போல ஒரு அதீத நம்பிக்கையை கொண்டிருக்கிறார்கள். பொதுமக்கள் அமைப்புகள் கட்சி அரசியலுக்கு வரும் பொழுது நிலைமை மாறும் என்கிற ஒரு புரிதலை கொண்டிருக்கிறார்கள். ஆனால் துரதிருஷ்டவசமாக பொதுமக்கள் அமைப்புகள் கட்சி அரசியலுக்கு வரும் பொழுது அல்லது அரசியல் கட்சிகளாக தங்களை பிரகடனப்படுத்தும் பொழுது அரசியல் கட்சிகளுக்கு இருக்கிற அதே போதாமைகள் அவர்களுக்கும் வந்து சேரும். அது இரண்டு வகையான விடயங்களை நான் பார்க்கிறேன். அரசியல் கட்சிகளாக ஆசனங்களை கைப்பற்றுவது என்பது அவர்களுக்கு இருப்புக்கு மிக முக்கியம். ஆகவே ஆசனங்களை கைப்பற்றுவது எந்த விலை கொடுத்தாவது அதை கைப்பற்ற வேண்டும் என்கிற ஒரு இன்சென்டிவ், ஒரு ஒரு ஊக்குவிப்பு என்பது இயல்பாகவே வந்துவிடும். ஆகவே அங்கே அபாய நிலைமை இருக்கிறது. இரண்டாவது, தேர்தல் அரசியல் முறைமையிலே இன்றைக்கு இந்த தேர்தல்கள் பிரச்சாரத்தின் அடிப்படையில் தான் வெல்லப்படுகின்றன. அரசியல் மயமாக்கம், அரசியல் உணர்வூட்டலுக்கு ஊடாக இவை வெல்லப்படுவது இல்லை என்பது துரதிருஷ்டவசமானது. ஆனால் ஒரு ஒடுக்கப்படும் தேசிய இனமாக நாங்கள் அப்படி இருந்திருக்க கூடாது. ஆனால் இன்றைக்கும் பிரச்சாரத்தினூடாகத்தான் இந்த வெற்றி, தேர்தல் வெற்றி என்பது தீர்மானிக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு நிலைமை இருக்கின்றது. அதற்கு பெருமளவு நிதி தேவை. ஒரு தேர்தல் செயல்முறையில் ஈடுபட்டவர்களுக்கு தெரியும் அதற்கு பின்னால் இருக்கின்ற நிதி தேவை. ஆகவே அந்த நிதி தேவையை எந்த தரப்பு வழங்குகிறதோ அவர்கள் சொல்வதை கேட்க வேண்டிய நிர்பந்தத்தில் இந்த தரப்புகள் இருக்கும். ஆகவேதான் பொதுமக்கள் அமைப்புகள் கூட அரசியலுக்குள் நேரடியாக வரும் பொழுது அவர்களும் அரசியல் கட்சிகளின் வரையறைகளை தாண்ட முடியாது. இந்த இரண்டையும் சமப்படுத்தக்கூடிய இன்னொரு தளம்தான் பொதுமக்கள் அமைப்புகள். நீங்கள் பொதுமக்களினுடைய நலன்களை பிரதிநிதித்துவப்படுத்தவில்லை என்றால் உங்களுக்கு வாக்கு கிடைக்காது என்பது பட்டவர்த்தனமாக தெரியக்கூடிய அறிவார்ந்த ஒரு பொதுமக்கள் அமைப்புகள் இருக்கும் பொழுது தான் இந்த கட்சிகளை நாங்கள் வழிக்கு கொண்டு வரலாம் அல்லது அதை நெறிப்படுத்தலாம். இந்த கட்சிகளுக்கு பதிலாக நாங்கள் ஒரு அரசியல் கட்சியை உருவாக்குவதன் ஊடாக அல்ல. ஆகவேதான் இந்த சூழ்நிலையிலே தமிழ் மக்கள் பொதுச்சபை ஒரு உயரிய நோக்கத்தில் ஒரு தெளிவான திசை அடிப்படையில் தீர்மானிக்கப்பட்டாலும் அதற்கான தயாரிப்பு வேலைகள், முக்கியமாக ஒரு ஜனாதிபதி தேர்தல், அந்த ஜனாதிபதி தேர்தலை ஒரு ஆரம்ப புள்ளியாக கொண்டு இந்த தயாரிப்பு வேலைகள் நடைபெற வேண்டும். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நாங்கள் அதற்குள்ளே காலடி எடுத்து வைத்தோம். துரதிருஷ்டவசமாக உடனடுத்து மற்ற தேர்தல்கள் வருகின்ற சூழ்நிலையிலே நீண்டகால நோக்கில் செயற்பட வேண்டிய அந்த தயாரிப்பு வேலைகளுக்கான அவகாசமற்ற சூழ்நிலையில் தான் இப்போ இருக்கிறோம். ஆனால் அதுதான் செய்யப்பட வேண்டியது. அது செய்யப்படும் பொழுது தான் உண்மையிலேயே பொதுமக்கள் அமைப்புகளாக பலம் வாய்ந்தவர்களாக இருப்பார்கள். எங்களுக்கு அது மிகவும் கஷ்டமான ஒரு நிலைமை. காரணம் என்னவென்று சொன்னால், இதற்கு நாங்கள் இன்னும் பல காலங்களுக்காக நாங்கள் காத்திருக்க வேண்டியது போல தெரிகிறது. ஏனென்று சொன்னால், இப்போது உடனடியாக இந்த பாராளுமன்ற தேர்தல் வந்திருக்கிறது. மக்கள் யாருக்கு வாக்களிக்கப் போகிறார்கள் என்பதை மக்கள் தான் தீர்மானிக்கப் போகின்றார்கள். நாங்கள் யாரையுமே சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் இருக்கிறோம். மக்கள் யாருக்கு வாக்களிப்பது என்பது கூட மக்களுக்கு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் மக்கள் எல்லாரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே எங்களுடைய தமிழ் தேசியம் அல்லது எங்களுடைய தமிழ் மக்களினுடைய பிரச்சனைகள் இவற்றையெல்லாம் நாங்கள் சிந்திப்பது என்று சொல்லுவது பெரியதொரு கேள்விக்குறியாக இருக்கிறது. எங்கள் மக்கள் பிரகடனம் சந்திக்கின்ற போது அவர்கள் இப்போது இருக்கின்ற ஆட்சியோடு சேர்ந்து ஏதோ நாங்கள் செய்து விடுவோம் என்கின்ற ஒரு நிலை இருக்கும் அப்படின்னு சொன்னால் எங்களுடைய தமிழ் தேசியம் என்று சொல்லப்படுவது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக தான் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஒரு பொதுவாக ஒன்று சொல்வார்கள், எங்களுக்கு ரெண்டு வகையான தீர்வுகள் இருக்கின்றன. ஒன்று குயிக் அண்ட் ராங் சொல்யூஷன்ஸ், மிக விரைவான பிழையான தீர்வுகள், அல்லது
மிக தாமதித்து வருகின்ற சரியான தீர்வுகள். தவிர்க்க முடியாமல் நாங்கள் இந்த மிக தாமதித்து வருகின்ற சரியான தீர்வை நோக்கி செல்ல வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறோம். இந்த குயிக் அண்ட் ராங் சொல்யூஷன்ஸ் என்கிறது, விரைவான பிழையான தீர்வுகள் என்பதை நாங்கள் பல சந்தர்ப்பங்களிலே தேர்ந்தெடுத்து நாங்கள் புண்பட்டு விட்டோம். இனியும் அந்த விடயத்தை நாங்கள் செய்ய முடியாது. அதற்கான தயார்படுத்தலை செய்வதை தவிர எங்களுக்கு வேறு தெரிவுகள் இல்லை. ஆனால் அது தரப்போகின்ற சில உளவியல் தாக்கங்கள், உடனடியாக தரப்போகின்ற சில உளவியல் தாக்கங்கள் இருக்கத்தான் செய்யப்போகுது. அதாவது இந்த 5 வருடத்திற்கும் நாங்கள் என்ன செய்ய போகிறோம், தவறானவர்களை தெரிவு செய்து விடுவோமா என்கிற விடயங்கள் இருக்கத்தான் போகுது. ஆனால் அந்த உளவியல் கரிசனைகளை கவனத்திற்கொண்டு அதற்காக நாங்கள் எடுக்கும் நடவடிக்கைகள் எங்களுடைய நீண்ட பயணத்திற்கு குறுக்காக இருக்கக்கூடாது என்பது குறித்து நாங்கள் கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். ஆகவே தான் இந்த நிலை வந்திருக்கிறது. மக்களுடைய நிலையிலே, பொது மக்களாக இருக்கக்கூடியவர்களுடைய நிலையிலே அவர்களுடைய அந்த ஆங்ஸைட்டி, அந்த பதகளிப்பு என்பது மிக இயல்பானது. சில நேரங்களில் அவர்கள் பொருத்தமற்ற தீர்மானங்களை கூட எடுக்கக்கூடும். அது சில நேரங்களில் தவிர்க்க முடியாததாக வரும். ஆனால் ஒரு 5 வருடம் என்பது ஒரு தனிமனித வாழ்விலே பெரிய காலம் என்றாலும், ஒரு தேசிய இனத்தின் வாழ்விலே, ஒரு மக்கள் கூட்டத்தின் வாழ்விலே அது உண்மையில் ஒரு குறுகிய காலம்தான். ஆகவே அதை கருத்தில் கொண்டு நாங்கள் சரியான பாதையை நோக்கி செல்ல வேண்டியது மிக முக்கியம். ஆங்கிலத்தில் சொல்கிறார் ஹெர்குலியன் டாஸ்க் என்று. அந்த ஹெர்குலிஸ் உலகத்தை தூக்கி வச்சுருந்த மாதிரி இது ஒரு மிக கடுமையான வேலை. அதே நேரத்தில் இதுக்கு முன்னுதாரணங்களும் இல்லை, ஆனால் அதை விட வேறு தெரிவுகளும் இல்லை. அப்போது நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் என்பதுதான் உங்களுடைய கருத்து. பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் இல்லை, பொறுத்திருந்து செயல்பட, பொறுமையாக செயல்பட வேண்டும் என்பதுதான் உங்களுடைய கருத்து. என்னுடைய நிச்சயமாக எங்களுடைய தற்கால அரசியலை பார்க்கின்ற போது, அல்லது எங்களுடைய தமிழ் அரசியலுடைய பின்புலத்தை நாங்கள் நோக்குகின்ற போதும், இப்படிப்பட்ட பல விடயங்கள் நடைபெற்று நாங்கள் பல்வேறு நிலைகளில் தோற்றுப்போனோம். அதனாலே நாங்கள் நிச்சயமாக இந்த அரசியல் புரிந்துணர்வை எங்களுடைய மக்களுக்கு ஊட்ட வேண்டும், எங்களுடைய இளைஞர்கள் இன்னும் எழுச்சி காண வேண்டும், புத்திஜீவிகள் இன்னும் தங்களை பலப்படுத்தி கொள்ள வேண்டும், ஒரு அரசியல் நிலைமைக்குள்ளே நாங்களும் ஒரு உன்னதமான இனமாக உருவெடுக்க வேண்டும், அதற்காக எங்களுடைய தமிழ் தேசியத்தினுடைய சிறப்பை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும், அதற்கான ஆயத்தங்களை நிச்சயமாக நீங்கள் சிவில் சமூக அமைப்புகள் இதை செய்ய வேண்டும். காரணம் என்னவென்று சொன்னால், உங்களோடு எத்தனையோ அமைப்புகள் இணைந்திருக்கின்றன. மக்களுக்கு அதை பற்றின செய்திகளை நாங்கள் சொல்ல வேண்டும், குறிப்பாக இளைஞர்களுக்கு அதை பற்றி நாங்கள் விளங்கப்படுத்த வேண்டும். காரணம், இப்போதைய இளைஞர்கள் இந்த அரசியலில் ஈடுபடுவது மிகவும் குறைவு. அந்த அரசியல் அறிவு என்பது எங்களுடைய இளைஞர்களை பொறுத்த மட்டிலே மிகவும் மந்த கதியில் தான் இருப்பதை நாங்கள் தற்போது உணர்ந்து கொள்கிறோம். அப்போது அதுக்கான ஒரு தார்மீக பொறுப்பும் கடமையும் உங்களுக்கும் இருக்குது என்பதை இந்த வேளையிலே கூறிக்கொண்டு, உங்களுடைய பணிக்காகவும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.